முட்டா கூட்டங்க முட்டா கூட்டங்கனு சொல்றாங்க சொசைட்டில முட்டா கூட்டங்க ஒரு ஆனா இவனெல்லாம் பெரிய மனுஷன் போர்வில இருப்பான் மீசை இசெல்லாம் பெரிய வச்சிருப்பான் தாடி எல்லாம் வச்சிருப்பான் அப்படி கல்யாணம் முடிஞ்சு பெருமத்தி எடுத்த சின்ன பசங்க பெரிய பணக்காரனா இருப்பான் காருக்கு இருப்பங்களா வச்சு சின்ன பைய லைஃப்ல வந்து நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க அப்புறம் நிறைய பேர் மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாங்க தப்பாக நடந்திருப்பாங்க அவங்கள நான் தப்பு தப்பு பண்ணுறத நான் பிடிச்சிருப்பேன் அவங்கள கண்டிச்சிருப்பேன் அவங்கள என் லைஃப்பில் வந்து சைடில் கொஞ்ச நேரம் வெயிட்டிங்கில் போட்டிருப்பேன் ஜூமில் வெயிட் ரூமில் போடுவாங்களா கேமரா ஆன் பண்ணதுங்களா அந்த மாதிரி வெயிட் ரூமில் போட்டிருப்பேன் ஆனால் எந்த வகையிலையுமே வந்து நான் அவங்கள மனசார வெறுக்க மாட்டேன் நான் நினைக்கிறது எப்போ முன்னாடி தான் ஒரு மனுஷனும் அவன் மனுஷனோட பிஹேவியர் அவனோட பழக்க வழக்கங்கள் அவனோட குணம் வேற மனுஷன் வேற மனுஷனோட பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல அது வேற அவனோட அந்த மனுஷன் வேற மாறிக்கிட்டே இருப்பாங்க மனுஷன் ஒரு மனுஷன் ஒரு தடவை தப்பு பண்ணா அவனை காலம் ஃபுல்லா ஒதுக்கி வைக்கிறதோ அந்த தப்பை காலம் ஃபுல்லா நினைச்சிட்டு அவனை பழி வாங்குறதோ அல்லது ஒரு மனுஷன் நல்லது பண்ணான காலம் ஃபுல்லா அவனை நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே மாறும் என்கிட்ட செலவங்க கேட்குறது உங்களை இவங்களாம் இப்படி இவங்கெல்லாம் தப்பு பண்ணாங்க நீங்கள் என்னெல்லாம் பனிஷ் பண்ணீங்க அல்லது அவங்கள வந்து தள்ளி வச்சிங்க கொஞ்ச நாள் கழித்து அவங்கள திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்களா எப்படி அப்படின்னு கேட்பாங்க இப்போ பாம்பு வந்து டபக்குன்னு கொத்து அப்படின்னு ஏ இப்படி இப்படி கொஞ்சம் பாம்புதைக்கு சைடில் போட்டு அது பொட்டியில் வச்சுக்கிடுது ஆனால் பாம்புக்கு சோறு போடுறது எரை போடுறது பாம்பு வளர்த்து விடுறது அது பண்ணுவோம் அதே மாதிரி இந்த முள்ளெலின்னு சொல்லுவாங்க தெரியுமா முள்ளு முள்ளு எலியாக இருக்கும் நடந்து நடந்து போவோம் புகையில் போனால் குத்தும் அது ஆனால் அதுக்காக அதை கொண்ண முடியுமா அல்லது அதை தூக்கி என் வாழ்க்கையில் வேடாமல் போட முடியாது பார்த்து கொஞ்சம் தூரம் தான் சாப்பாடு போட்டுக்கிட்டு கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு அப்படி இருக்கணும் எல்லா மனுஷனையும் எல்லா மனுஷங்களும் நல்லவங்க தான் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கெட்ட குணம் இருக்கும் அதனால தான் நம்ம ஒருத்தரை இந்த ஆற்றுல தண்ணி போகும்போது சொல்லுங்களா ஒரு தடவை கால் வச்ச இடத்துல நீங்கள் திரும்ப கால் வைக்க முடியாது ஏன்னா தண்ணி ஆற்று தண்ணி போயிட்டே இருக்கு நான் ஆற்றுல கால தண்ணி வச்சுட்டு இருந்தேன்னா அது நீ வச்ச தண்ணி எங்கேயோ போயிட்டு அடுத்த வேற தண்ணி ஒரு மனுஷனை நீங்கள் இன்றைக்கி பார்த்து அவனை மேலே என்ன பழி வாங்குதீங்களோ அவனை தப்பாக நினைக்கிங்களோ அது வந்து அது அன்னையோட முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அந்த பையன் அவன் வந்து காலம் ஃபுல்லாக அவன் அதில் இருக்க மாட்டான் இந்த விஷயத்தை நம்ம என்றைக்கு நம்புகிறோமோ அன்னைக்கு தான் வந்து இந்த பழக்கத்தை வந்து கொண்டு வர முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சிலவங்க வந்து நான் வந்து கோர்ட்டில் கச்சேரி கோர்ட்டுக்கிட்ட நடக்கிறதுலாம் நான் அப்படி தான் பார்க்குறேன் கோர்ட்டில் வந்து ஒரே ஒரு தடவை ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை பிடிச்சி வச்சு காலி பண்ணி சோழி முடிச்சிடுறாங்க ஒரு தடவை அவன் தப்பு பண்ணதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் கொலை பண்ணிட்டான் கோவத்தில் போட்டானா அவனை தூக்கி கொண்டு 7 வருஷம் ஜெயிலில் போட்டுருவாங்க அவன் கொலை பண்ணும்போது அவனுக்கு தெரியாமலே கோவத்தில் பண்ணிடுவான் அந்த செயல் வந்து அவனை காலங்காலமாக 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் அவனை போட்டு சாகடிப்பாங்க இந்த விஷயத்த வந்து நம்ம போய் கவர்மெண்ட்டையும் நீதிபதி ஜுடிஷியல் சிஸ்டத்தில் நம்ம சொல்ல முடியுமா நிறைய பேர் இதை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஏதாவது ஒரு கோவத்தில் ஒரு விஷயத்தில் அல்லது அவனோட குறுக்கெடுப்புத்தில் ஒருத்தன் செய்வாங்க அதை வந்து நம்ம தப்பாக நினைக்க முடியாது எங்கள் வீட்டில் வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட போனீங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு தனியாக உள்ளே வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க நம்மளுக்கு வெளியே தனியாக வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க முக்கியமான ஐட்டம்லாம் அவங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அம்மாவும் பாரு அப்படி பண்ணிட்டா பா சின்ன பிள்ளைகள் இது கூட வந்து எப்படி பேசணும் தெரியாது அப்படின்னு அதே மாதிரி ஒரு இறந்த வீட்டில் வந்து இதுதான் கட்டுச்சனும் இதுதான் முதல் மதியாச்சனும் அதை தான் எனக்கு செய்யணும் அப்படின்னா போங்கடா செத்து போனோம் செத்து போயிட்டான் கல்யாணம் முடிக்க கல்யாணம் முடிக்க போகிறான் அதில் நீ அதை செய்யலை இதை செய்யலைன்னு அதை ஒரு குறையாக வச்சு அதை ஒரு பேசி முட்டா கூட்டங்க முட்டா கூட்டங்கன்னு சொல்கிறேன் சொசைட்டியில் முட்டா கூட்டங்க ஒரு ஒரு வீட்டில் போனால் எனக்கு அதை செய்யலை முதல்ல அவ்வளோதானே செய்யணும் மூத்த பொண்டாட்டி தானே இளைய பொண்டாட்டி தானே கெட்ட கெட்ட வார்த்தையாக வரும் இந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு குடும்பத்தில் ஒரு 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 ஃபங்க்ஷனில் கல்யாணத்தை கல்யாணம் முடித்து சோழி முடிச்சு வச்சிருவேன் எனக்கு தெரிஞ்ச அந்த கல்யாணத்தில் இருக்க அவ்வளோ வெறும் கேனையான் கோணையான் லூசு போயிலுவா சின்ன சின்ன போயிலுவா விளையாட்டு பசங்க இவங்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு பேரம்பத்தின வேறு எடுத்திருப்பாங்க அங்கே வந்து அவன் புத்தியை காட்டுவான் பாரு பிரச்சனை காட்டுவான் அந்த கல்யாணத்தில் பிரச்சனை விட்டு மட்டும் போயிடுவான்
என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் இவனெல்லாம் பெரிய மனுஷன் போர்வையில் இருப்பான், மீசை இசெல்லாம் பெரிய வச்சுருப்பான், தாடி எல்லாம் வச்சுருப்பான், அப்படி வச்சுருப்பான், வெள்ளையும் ஜுள்ளையுமா இருப்பான், பெரிய அரசியல்வாதியாக கூட இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், 60 வயசு கிழவனாக இருக்கலாம், கிழவியாக இருக்கலாம், வாலிபிள்ளையெல்லாம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் எல்லாம் அரை வேக்காடுங்க. அந்த தருணத்தில் அவங்க என்ன செய்வாங்களோ அதை செஞ்சுருவாங்க, ஆனால் சோழியை முடிச்சிருவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் இருந்து நான் தான் மூத்த பையன். ஸோ மூத்தவனு கூடுப்பா, அவன் தான் மாலை போடணும். மூத்தவன்லாம் கூடுவேன்னா இளைவனும் மாலை போடலாம், அவனை போட சொல்லுங்கன்னு என் தம்பியை வச்சு மாலை போட சொல்லியிருக்கேன். ஏ எங்கே போனாலும் மூத்தவன் முன்னாடி கூடுவாங்க, மூத்தவனை கூப்பிடுவாங்க. இது நம்ம கலாச்சாரத்தில் எனக்கு இதெல்லாம் வந்து பயங்கர கோவம் வருது. காரணம் வந்து இந்த மாதிரி விஷயந்தான், அந்தந்த நேரத்தில் பண்ணின தப்புகளை அதை நினச்சி வச்சுட்டு சந்தான ஒரு இதில் சில மாதிரி, என்னடா அவங்களுக்குள்ள பகை, 20 வருஷம் பகை அப்படிமா, என்னடா 20 வருஷம் பகை, என்னடா பகை அப்படின்னா, இல்லை 20 வருஷம் ஆகி போச்சு, அதெல்லாம் மறந்து போச்சு. இந்த மாதிரி கேனப்பயிலும் கோணப்பயிலும் சுற்றி சுற்றி இருக்காங்க. நான் சொல்கிறது என் சொந்தக்காரன், நம்ம வீட்டில் உள்ள சொல்கிறேன், அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா எல்லாம் லூசு பசங்க. எல்லாம் இந்த மாதிரி எவன் எவன் எவா எவா யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பெருந்தன்மையாக எதாவது விட்டு கொடுக்க தெரியல. அவங்க எல்லோரும் என் முன்னாடி முட்டா பசங்க, முட்டா பசங்க, சின்ன பசங்க. இவனெல்லாம் கல்யாணம் முடிச்சு பிள்ளையை பற்றி பேர மாதிரிலாம் எடுத்துருவான், ஆனால் அவனெல்லாம் நான் பெரிய லிஸ்ட்டில் வைக்க மாட்டேன். ஒவ்வொருத்தன் வீட்டில் புடுந்து சோழியை முடிச்சு போகிறோம். எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் நான் கல்யாண வீட்டில் போயிருந்தேன், அந்த இடத்துல ரொம்ப நெருங்கிய கல்யாணம். அந்த பொண்ணோட அப்பா வந்து ஏதோ தப்பு நடந்துட்டு ஸ்டேஜில் உட்காந்து கெட்ட வார்த்தையில் பேசுகிறாரு, ஸ்டேஜில் அவ்வளோ பேருக்கு முன்னாடி. நாங்கள்லேருந்து ஆ சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு. அப்போ இவனால் சின்ன பசங்களை இவனெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைய கல்யாணம் முடிக்க போகிறான், ஆனால் இந்த பொறுப்பு கூட கிடையாது. இந்த மாதிரி எவனாவது வந்து அந்த இடத்துல தானா எனக்கு பாவமாக பாருங்கள் எவனா இந்த மாதிரி பிஏ பண்ணால் பாவமாக பாருங்கள். அவனை ஒரு பெரியாளாக மதிச்சு இவன் எப்படா இப்படிலாம் சொன்னான், அட லூசுப்பையா அவன் சொல்லுதான், அவ்வளோ அறிவு இருந்தால் ஏன்டா அவன் அப்படி இருக்கான். அந்த லூசுப்பையில் நீ ஒரு பெரியாளாக நினச்சி வேட்டியும் சட்டியும் போட்டவனே பெரியாளா, பேரம்பத்தி எடுத்தவனும் பெரியாள், அவன் பேரம்பத்தி எடுத்தவன் வேட்டி சிட்டு போட்டவன் பெரியாள், அவன் மனசால் அவன் எப்படி இருக்கான் அவன் தான் பெரியாள். உலகத்தை எப்படி பார்க்குறான், மக்கள் எப்படி பார்க்குறான், மக்கள் பண்ணுற தகவரும் அவனும் வேறு வேறு. இன்றைக்கி ஒருத்தருப்பான், நாளைக்கு ஒருத்தர் மாறிடுவான். சில வீட்டிலலாம் ஒருத்தங்களை போனால் கிண்டல் பண்ணுவான், ஒரு ஏ என்னப்பா அப்படி இருக்கா அப்படி, இல்லை ஜோலி பாட்டு இரும்டா அவன் வாழ்க்கையில் அவன் ரெம்சினா, நீ என்ன போய் நோண்டுற, இவன்லாம் பெரிய மனுஷனா. எல்லோரும் கேலி கிண்டல் பண்ணுறது, ஒருத்தரை வந்து கேவலப்படுத்தி விடுறது, இது பொழப்பாக வச்சுருப்பான் நிறைய பேர். இவெல்லாம் பெரிய மனுஷன் லிஸ்ட்டில் வரமாட்டான், ஆனால் அவனை வெறுக்காதீங்க. அவன் வந்து சின்ன பசங்க, கல்யாணம் முடிஞ்சு பெரும்பத்தி எடுத்த சின்ன பசங்க, பெரிய பணக்காரனாக இருப்பான், காரு கீரு பங்களா வச்சு, சின்ன பைய, பணம் மட்டும்தான் பெரியாளாயிருவன். அவன் அவன் பண்ணுற தவறு வேற, அவன் வேற. என்னையை சுற்றி சுற்றி என்கிட்ட நிறைய பேர் தவறாக நடந்திருக்காங்க, தப்பு தப்பு நடந்திருக்காங்க. அந்தந்த காலத்தில் நான் கண்டிச்சிருக்கேன், அந்தந்த காலத்தில் அவங்கள தவுத்து வச்சுருக்கேன், அந்தந்த காலத்தில் அவங்கள தூர வச்சுருக்கேன். ஆனால் அந்த கெட்ட கோணம் போன உடனே திரும்ப உள்ளே கொண்டு வந்துடுவேன். குவாரண்டைன் பண்ணி 14 நாள் நீ என் குடும்பத்தில் வரக்கூடாது, தனியாக இருக்கு சொல்லி வச்சு, அதுக்கப்புறம் போய் எட்டி பார்ப்பேன், சரியாயிட்டா சரி உள்ளவா. சில யானைக்கு மதம் பிடிச்சிரும், ஒரு தனியாக வச்சுருப்பாங்க தெரியுமா, மதம் போனதும் கூட்டம். அந்த மாதிரி என்னை சுற்றி சுற்றி இருக்க ரிலேஷன்ஸ் வந்து எங்கெல்லாம் மதம் பிடிக்கோ, எங்கெல்லாம் பைத்தியம் பிடிக்கோ, எங்கெல்லாம் லூசு போய் என்ட்டியாக பண்ணிட்டானோ அவனை ஒதுங்க வச்சு, ஆனால் அவனை காலை ஃபுல்லாக வெறுக்க மாட்டேன், திரும்ப நான் உள்ளே கூப்பிட்டு வந்துடும். எங்கள் சித்தி அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க இறந்துட்டாங்க இப்போ, சுரேஷா ஃபங்க்ஷனில் பார்த்தா கெட்டி தழுவிய அப்பா சித்தி மாமாமா அதுக்கப்புறம் காணாமல் போயிருவாரு. ஏன்னா அவங்களெல்லாம் கூட வச்சுருக்க முடியாது, இவங்கெல்லாம் வந்துட்டு சோழியை பிடிச்சிருவாங்க. அப்பா அம்மாத்தாலும் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, எப்பா அம்மாத்தாலும் அதை செய்யலை இதை செய்யலை அவை செய்யலை, கொஞ்ச நேரங்க அப்பா புசை பிடிட்டவர் ஓடி போயிடுவான். இவங்ககிட்ட கூட காலை ஃபுல்லாக எங்கே இருக்க சொல்லுங்க. ஆனால் ஃபங்க்ஷன் சொந்தத்தை பந்தா விட்டு கொடுக்க முடியுமா, அல்லது நம்ம சொன்னால் அட்வைஸ் கேட்க தான் செய்வாங்களா, கேட்க மாட்டாங்க. நம்மளாம் சின்ன பையன் அவங்க முன்னாடி, உலகத்துக்கு அப்பா குருஜி மீன் அங்கெல்லாம் சின்ன பையன் தானே, அவங்களாம் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. யாராவது தப்பு பண்ணால் அவங்கள தப்பை தனியாக பாருங்கள், அவனை தனியாக பாருங்கள். கொஞ்ச நாள் அந்த தப்பு சரியாயிட்டுனா உள்ளே எடுத்துக்கலாம். ஒரு புண்ணோ கேன்சரோ ஒரு நோயோ இருக்குது அப்படின்னா அவனை தனியாக வைங்க, கொஞ்ச நாள் சரியாகும். நேட்ட அதான் யாராவது தகராறு பண்ணால் கொஞ்சம் விட்டுருவேன், கொஞ்சம் சாந்தி ஆகட்டும், அப்படியே அமைதியாகட்டும், எப்போ வரணும் வரட்டும். அந்த மாதிரி மனுஷங்களை தப்பை தனியாக பாருங்கள், அவனை தனியாக பாருங்கள், ரெண்டையும் சேர்த்து வச்சு அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அவனை போட்டு சொல்லி முடிச்சிடாதீங்க. ஒரு ஈ வந்து அவன் மூக்கில் உழைஞ்சி மூக்கில் அடித்தவனை கொண்டுறாதீங்க, ஓகே அது ஈ பறந்துடும், அவன் சரியாயிரும், அப்புறம் ஒன்று உள்ளே எடுத்துக்காங்க.